அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஒரு வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங்கா இருப்பாரு, அவரையும் மார்க்கெட்டிங்ல தான் இருக்காருவாங்க. இப்பதான் ஒருத்தர் வந்து வேலைக்கு மார்க்கெட்டிங்ல ஆரம்பிச்சிருப்பாரு, அவர் என்ன பண்றாரு, மார்க்கெட்டிங்ல தான் இருக்காரு, மார்க்கெட்டிங் பசங்கன்றுவாங்க. அந்த மார்க்கெட்டிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னே மக்களுக்கு முதல்ல தெரியவே தெரியாது வாழ்க்கையில். உங்களுக்கு இப்போ தலைவலி, நீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போறீங்க, என்ன கேப்பீங்க? தலைவலிக்கு இது தைலம் கொடுங்கன்னு வேணா கேட்பேன். பொதுவாக நம்ம என்ன தெரியுமா கேட்போம், ஒரு பிராண்டை சொல்லி கேட்போம். நான் அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் அவங்க ஸ்பான்சர் பண்ணால் நான் சொல்லலாம், அவங்க ஸ்பான்சர்னும் பண்ணல. ஒரு ஆண்டர்பனோட வேலை ஒரே வேலை தான், எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் தரமான ஆட்களா, அந்த வேலையை செய்யறதுக்கு ஹையஸ்ட் லெவல்ல திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் இருக்காரு நம்மகிட்ட, அதை மட்டும் அவர் கூர்ந்து நோக்கி அவரை மோட்டிவேட் பண்ணி அவரை சப்போர்ட் பண்ணி அவரை குஷிப்படுத்தினாலே போறோம், அவர் மத்தெல்லாம் பண்ணிடுவார். வாடிக்கையாளர் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஓவர் நைட்ல சூப்பர் ஸ்டார் தான், அண்ணாமலை படத்துல வரும்போது தான். உடம்பு தேய்ச்சி குளிக்கிற ஒரு சோப் நீங்க என்ன போய் கேக்குறீங்க கடையில, பிராண்ட் பேர் சொல்லி தான் கேக்குறேன், ஒத்துக்கிறேன். அந்த பிராண்ட் வந்து சோப்பா, சோப்போட பிராண்ட் தான் அந்த பிராண்ட் பேர் வச்சிருக்காங்க, ஆனா நீங்க ஏன் அந்த பிராண்ட சொல்லி கேக்குறீங்க, மனசுக்குள்ள அந்த பிராண்ட கேட்க வச்சாங்களா இல்லையா? எப்படி வந்து ஒரு ஆள் வந்து இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறாரு, 10,000 பேர்லாம் வேலை செய்கிறாங்க, அவருக்கும் 24 மணி நேரம் தானே டைம் இருக்குது, எனக்கு 24 மணி நேரம் டைம் இருக்குது, அவரால் எப்படி இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவாக்க முடியுது? வெறும் பணம் போட்டால் வராது, அந்த லீடர்ஷிப் தலைமை பண்பு இருக்கணும், அப்போ தான் செய்ய முடியும். வணக்கம் மனம் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த எபிசோடுக்கு வந்து நான் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பேர் வச்சிருக்கிறேன், அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, தெய்வம் தந்த வீடு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டீங்க, எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, ரன் பண்ணால் வந்த பிரச்சனைகளை எப்படி சீர்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க மார்க்கெட்டுக்கு தான் வந்தாகணும். ஸோ மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. இப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்த பிறகு அந்த பிஸ்னஸ் மாடலை எப்படி இக்னைட் பண்ணுறது, இக்னைட்டிங் த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வருது சார்? நம்ம எவ்வளோ தான் உட்காந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து பேசினாலும், ரூம் போட்டு யோசித்தாலும், ஓகே, பிரில்லியண்ட்டான ஐடியாவாக இருந்தாலும், எல்லோரும் நம்ம கை தட்டி சூப்பர் சூப்பர்னு நம்ம கூட சொன்னாலும், யார் நம்மளை சூப்பர் ஸ்டாராக மாற்ற வேண்டியது? மக்கள் தான், கஸ்டமர்ஸ் தான், வாடிக்கையாளர் தான். வாடிக்கையாளர் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஓவர் நைட்டில் சூப்பர் ஸ்டார் தான், அண்ணாமலை படத்தில் வரும்போது தான். ஸோ இப்போ உழைக்கிறாரு, அதுக்கப்புறம் தூக்குறாங்களா, ஃபுல்லாக ஸ்டோரி லைன் எப்படி போகுது, அந்த மாதிரி தான் வந்து அப்படி தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டமைச்சிருக்கு. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ராமராஜ் பிராண்டாக இருக்கட்டும், நம்ம ஊர் பிராண்ட் சொல்கிறேன் நான், ஒரு அருண் ஐஸ்கிரீம் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிராண்டு, கெவின் கேர், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து வாடிக்கையாளர் வந்து அக்செப்ட் பண்ணனால தான் வெற்றியை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த வாடிக்கையாளர் அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான் அவ்வளோ முயற்சிகள் நடந்துட்டுருக்கு உள்ளுக்குள்ளே இல்லையா? இதை நான் ஆக்சுவலாக ஒரு புத்தகம் உங்களுக்கு தெரியும், 36 கோல்டன் ரூல்ஸ், ஆமாம், தங்க விதிகள், 36 தங்க விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தகத்தை எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தில் வந்து எம்எஸ்எம்இக்காகவே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இப்போது ஒரு காக்கா இருக்குல்ல, காக்காவை பற்றி நம்ம சின்ன வயசில் நிறைய கதைகள் கேட்டிருக்கோம், பெரிய பெரிய பேச்சாளர்களோட காக்காவை பற்றி நிறையலாம் சொல்லியிருக்காங்க, கேட்டிருப்பீங்க நீங்கள். மேடம் பர்வீன் சுல்தானெலாம் காக்கா பற்றி சூப்பராக ஒரு கதையில் சொல்லுவாங்க, சைனாவில் காக்கா என்ன பண்ணுதுன்னு சொல்லி. நான் ஒரு காக்கா ஸ்டோரியை பார்த்தேங்க. அந்த காலத்தில் காக்கா என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணி தாகம் எடுத்தது, அது ரோட்டில் அப்படியே சுற்றுச்சு, சுற்றின உடனே ஒரு குவளை இருந்தது, அந்த குவளையில் தண்ணி இருந்தது, அது போயிட்டு பார்த்தது, பசிச்சுது, தண்ணி குடிக்கணும்னு, தேர்ஸ்டி, உடனே பக்கத்தில் பெபிள்ஸ் இருந்தது, கூழாங்கல் இருந்து கூழாங்கலை தூக்கிட்டு ஒன்று போட்டுது, குடிச்சிது. ஆமாம், இது வந்து பழைய கதை. புது கதை, இப்போ இருக்க காக்கா அதை அப்படி பண்ணுறது இல்லையா, ஸ்டாப் போட்டுருதுன்னு சொல்ல வரீங்களா? இப்போ இருக்க காக்கா என்ன பண்ணுதான், நேராக போகுது, நேராக ஸ்டாப் தூக்கி போடுறது, அப்படி உறிஞ்சிருது. இதுதான் மாடர்ன் காக்கா. பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வியாபாரத்தை உள்ளே பயணிச்சுட்டீங்க பாருங்களா, இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி பாருங்கள். என் வேலையை ரொம்ப சிம்பிளாக்கிட்டீங்க, நன்றி. ஸோ இப்போ இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நடக்குதுல்ல, இது வந்து ஒரு ஒரு அனெக்டோட் தானே, ஒரு கதை தானே, அந்த கதையில நம்ம கற்றுக்கிற மாரல் தான் நம்ம பார்க்கணும். நான் முதல்ல ஒரு எபிசோடில் சொன்னேன், எல்லாமே வந்து கட்டமைப்பு தான், நம்ம கட்டமைக்கிறது பொறுத்து தான் இருக்குது வியாபாரம் என்பது. அப்படி கட்டமைக்கிற ஒரு விஷயந்தான் இந்த புத்தகத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கோம், நான் என்னுடைய கோ ஆத்தர் மிஸ்டர் முரளி சாரும். என்ன பண்ணியிருக்கோன்னா, முதல்ல வந்து மார்க்கெட் அண்ட் கஸ்டமர் 4 பக்கெட்டில் நாங்கள் பிரிச்சிட்டோம். அது என்கிட்ட வியாபாரத்தை நீங்கள் 4 பக்கெட்டில் போட்டு பார்த்துடலாம். ஓகே, இந்த புத்தகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு, கஸ்டமர் ஒரு பக்கெட்டு, ரெண்டாவது பக்கெட் வந்து சப்ளையர்,
நமக்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ளை எல்லாருக்கும் ஒரு சப்ளையர் இருப்பாங்க. பேக்வர்ட் இன்டகிரேஷன் நிறைய பேர் சப்ளை இருப்பாங்க. சப்ளையர் கவர்னன்ஸ், நீங்களே ஒருத்தருக்கு சப்ளையர் தான், உங்களுக்கு சப்ளை பண்ணவங்களும் இருப்பாங்க. கரெக்டாக உண்மைதான், இது சப்ளையர். மூணாவது வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், வியாபார நிர்வாகம், அது தெரியணும், கரெக்டாக இருக்கணும். அடுத்தது வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ், ஊழியர்களை வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம்னு. இந்த நாலு விஷயத்தை வந்து ஒரு ஆண்டர்பிரனர் வந்து அவருடைய டேபிளில் வச்சு பார்க்கணும். மார்க்கெட் கஸ்டமருக்கு நான் என்ன செய்யணும், இந்த மார்க்கெட் கஸ்டமர்னு வரும்போது உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. 9 ரூல் எழுதியிருக்கும், ஒன்று ஒன்றுத்துக்கும் 9 ரூல், 9 ரூல், 9 ரூல், 9 ரூல், 36 ரூல். அதனால தான் 36 தங்க விதிகள்னு பேர். ஓகே, 4 பக்கெட்டு 9 ரூல், ஈச் பக்கெட்லேயும் ஒரு 9 ரூலாக போட்டுக்கோங்க. முக்கியமாக நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி உள்ளே போக வேண்டியது வந்து மார்க்கெட் கஸ்டமர் எடுத்துப்போம். ஏன்னா தெய்வம் தந்த வீடு மார்க்கெட் இருக்குல்ல, அது உள்ளே போவோம். அதுக்கப்புறம் ஒன்றா போகலாம். மார்க்கெட்டிங்னா என்ன? இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் நிறைய எனக்கு கேள்வி கேட்டீங்க, மார்க்கெட்டிங்னா என்ன சார்? இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறேன் அல்லது பேசுகிறேன், அதை வந்து வெளியில் நான் வந்து மணி வைஸாக மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அப்போ சேல்ஸ்னா என்ன? தெரியல சார், எனக்கு கேள்வி வந்து இதில் கேட்க தெரியும், பட் பரவாயில்ல, உங்கள் ஃபீல்டு அது கிடையாது. இல்லை, மீடியாவில் கேட்டால் நீங்கள் அழகாக சொல்லிட்டு போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு ஜென்ரல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அதை பற்றி டீப்பாக புரிதல் இல்லாத கூட இருக்குது. எல்லாரையுமே அவங்க மார்க்கெட்டிங்னு வார்த்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் அப்படின்றது நம்மளுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நம்மளாம் கூட மார்க்கெட் தான், எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம ஒரு மார்க்கெட்டு தானே. அதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன், நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணுன்றது தான் அந்த அப்ஜெக்டிவ். நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க கேட்டால் அது உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கு, என்னம்மா தெரியாத புதுசாக எதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் வெகுஜனத்துக்கு போய் சேரணுன்றது தான் அது ஐடியா. மார்க்கெட்டிங்னு ஒரு வார்த்தை இருக்குது, சேல்ஸுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, பிராண்டிங்னு ஒரு வார்த்தை இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது, கரெக்டாக இருக்கா? அப்புறம் வந்து சர்வீஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, கஸ்டமர் சர்வீஸ் சொல்கிறோம், சர்வீஸ்னு வார்த்தை இருக்குது. இது எல்லாமே வாடிக்கையாளர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதில் மீடியான்னு வேறு ஒன்று இருக்குது, சேனல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன சேனல் வழியாக போய் சேர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து இவர் என்ன பண்ணுறாருங்க அவங்க புருஷன் கேட்டால், அவர் மார்க்கெட்டிங்கில் இருக்காருங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. அது அப்படி ஜனரஞ்சகமாக பேசுகிற ஒரு வார்த்தை அது கிடையாது, உள்ளுக்குள்ளே டீப் மேட்டர் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நான் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் இருக்கவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இதை நான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங்காக இருப்பார், அவரையும் மார்க்கெட்டிங் தாங்க இருக்கான்னுவாங்க. இப்போ தான் ஒருத்தர் வந்து வேலைக்கு மார்க்கெட்டிங்கில் ஆரம்பிச்சிருப்பார், அவர் என்ன பண்ணுறார், மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கார், மார்க்கெட்டிங் பசங்கன்றுவாங்க. அந்த மார்க்கெட்டிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னே மக்களுக்கு முதல்ல தெரியவே தெரியாது வாழ்க்கையில். நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு படம் சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்தாலும் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற மேட்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? கண்டிப்பாக. ஸோ மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டில் நீடை க்ரியேட் பண்ணுறது, வாடிக்கையாளர் மனதில் ஒரு தேவையை க்ரியேட் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். ஓகே, சேல்ஸ் கிடையாது. நீடை க்ரியேட் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. நீங்கள் யூஸ் பண்ணுற பல ப்ராடக்ட், இன்றைக்கி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ தலைவலி, ஓகே, நீங்கள் மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறீங்க, என்ன கேட்பீங்க? தலைவலிக்கு இது தைலம் கொடுங்கன்னு வேணால் கேட்பேன். நீங்கள் ரொம்ப நல்ல விவரமான ஆள், அதனால் கேட்டீங்க. பொதுவாக நம்ம என்ன தான் கேட்போம், ஒரு பிராண்டை சொல்லி கேட்போம், இந்த மாத்திரை கொடுங்கன்னு கேட்போம், இல்லைனா தைலத்தோட பேரை சொல்லி கேட்போம். நான் அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் அவங்க ஸ்பான்சர் பண்ணால் நான் சொல்லலாம், அவங்க ஸ்பான்சர் இன்னும் பண்ணல. இல்லை, பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு அது கொடுங்கன்னு கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன், சொல்ல வர்றது புரியுது, மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ தைலம்னு யாருமே கேட்க மாட்டாங்களே, தலைவலி தைலம்ன்ற ஒன்னா கிராம பகுதிகளில் ஒன்னா கேட்கலாம். ஆனால் பொதுவாக நகரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தான் தலைவலி தைலம் கொடுப்பா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர அவங்க பேர் சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ தடவை வந்து கடைக்கு போன உடனே உடம்பு தேய்ச்சி குளிக்கிற ஒரு சோப்பு நீங்கள் என்ன போய் கேட்குறீங்க கடையில், பிராண்டு பேர் சொல்லி தான் கேட்குறேன், ஒத்துக்கிறேன். அந்த பிராண்டு வந்து சோப்பா? ஆமாம், அந்த பிராண்ட், அந்த சோப்போட பிராண்டு தான் அந்த பிராண்டை பேர் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏன் அந்த பிராண்டை சொல்லி கேட்குறீங்க? அப்போ மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க, உங்கள் மனசுக்குள்ளே அந்த பிராண்டை கேட்க வச்சாங்களா இல்லையா, அவங்க தான் மார்க்கெட்டிங். இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட், இது ஒரு பர்சன் கிடையாது, மார்க்கெட்டிங் இஸ் அ கான்செப்ட். நீங்கள் இப்போ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்களேன், அந்த ஒரு கான்செப்டை தாண்டி ஒரு பிராண்டை சொல்ல வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது வந்து சைக்காலஜி இருக்கு அது பின்னாடி. எஸ், இருக்குன்னு தான் நானும் இப்போ உணர்றேன், இப்போ நான் உணர்றேன். சைக்காலஜி ஆஃப் செல்லிங்னே ஒரு புக் இருக்கு, நீங்கள் வாங்கி படிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு கட்டமைப்பு தாங்க, அரசியல்லாம் இது அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே கட்டமைப்பு கட்டமைப்புன்றாங்களே, வியாபாரத்தில் எல்லாமே கட்டமைப்பு தான். நீங்கள் கட்டமைக்கணும் முதல்ல, அது குவாலிட்டியாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் வந்து
தைலம்னு போய் கேட்க மாட்டாங்க, அந்த பிராண்டை சொல்லி கேட்பாங்க. கரெக்டா இல்லையா? எஸ். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன், அப்போ தான் எல்லாருக்கும் போய் சேரணும். புரியும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நீங்கள் அவர் பார்க்க போகிறீங்க, அவருக்கு வந்து ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்து கடையில் போய் வாங்கி போவீங்க. என்ன வாங்கி போவீங்கன்னு நான் சொல்லணுமா? காலங்காலமாக 50 வருஷமாக நம்ம எல்லாரும் வாங்கி போகிறது வந்து அந்த டப்பா தான், அந்த டப்பா தான் வாங்கி போகிறோம். அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா நான் அவங்க பேரை சொல்லுவேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது கூட ஒரு மார்க்கெட்டிங் தான் நினைக்கிறேன், வச்சுக்கலாம், தப்பு இல்லையே. ஸோ அவங்க அந்த பிராண்டை வந்து சொல்லி தான் நம்ம வாங்கிட்டு போகிறோம். அப்போ நம்ம மனசில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இதுதான் வாங்கிட்டு போகணுன்னு உங்கள் வீட்டில் வந்து யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. வீட்டில் சொன்னாங்க. ஏன் சொல்லன்றீங்க? வீட்டில் சொன்னாங்க. டிவியை ஆன் பண்ண உடனே இந்த டிவியில் அவர் சொல்கிறார், அவர் உடம்பு சரியில்லையா வாங்கின்னு போங்கன்னு சொல்கிறார். என் குழந்த வந்து குள்ளமாக இருக்குது, அதை ஹைட் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் சொல்கிறார். அவர் ஒருத்தர் வர்றார் கிரிக்கெட், அவர் வந்து கிரிக்கெட்டர், அவர் வந்து விளையாடி சொல்கிறார், இதை சாப்பிட்டேன் வளர்ந்து வளர்கிறேனே மம்மி அப்படின்னு சொல்கிறார். உயரமாக வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே நம்ம அந்த பொருளை வாங்கி வீட்டில் சாப்பிட்றோம். சாப்பிட்றோமா இல்லையா? சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் காலையில் எழுந்து பல் தேய்க்கிறதுல, பல் துலக்குவதில் ஆரம்பித்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே எவ்வளோ பிராண்டை சொல்லி வாங்குறீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ யோசிச்சா கொஞ்சம் நிறைய தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதன் எல்லா வசதிகளும் இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 அட்லீஸ்ட் ஒரு 10-20 விஷயங்களை நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கோம் பொருள்களை. அந்த பொருள்களை நாம் அந்த பிராண்டை சொல்லி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. ஸோ இக்னைட்டிங் த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பயங்கரமான விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. அப்போ ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றத இந்த புத்தகத்தில் நாங்கள் விளக்கியிருக்கோம். மார்க்கெட் அண்ட் கஸ்டமர். இன்னொரு விஷயம் செய்தியும் சொல்கிறேன், தொடர்புடைய செய்தி. நீங்கள் நினைக்கிறத விட மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, எப்படி அப்படின்னா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? நம்மள்தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. அதை இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள். ஆஃப்ரிக்கன் சஃபாரி, ஆஃப்ரிக்கன் காடுகளில், எல்லா காடுகள்லேயும் தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க, இது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. காடுகளில் காலங்காத்தால் எழுந்த உடனே ஒரு கரடியும் ஒரு சிறுத்தையும் ரெண்டும் ஒன்றா எழுந்துக்குதான். ஆறு மான் வச்சுக்கோங்க, ஒரு மானும் ஒரு சிறுத்தையும் ஓகே டெய்லி காலங்காத்தால் எழுந்துக்குது. எழுந்த உடனே அதுக்கு பசிக்குது. அனிமல் கிங்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள மாதிரிலாம் அதுங்களுக்குலாம் டிசையர்லாம் கிடையாது, ஆசையெல்லாம் பெருசாலாம் கிடையாது. சினிமா பார்க்கணும், பணம், ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி அவர்களோட உட்காந்து இன்ட்ரிவ் பண்ணலாம், அது கிடையாது. அது பசிச்சா சாப்பிடும், சாப்பிட்டு முடிச்சா தூங்கிடும், ரெண்டு தான் தெரியும் அதுங்களுக்கு. ரெண்டுமே எழுந்துக்குதான், எழுந்து சாப்பிட்டோம், இறை தேடி செல்வார்கள். ஏதோ தேடிட்டு லைஃப்பில் இருக்கோம் நம்ம எல்லாருமே. தேடி போகும்போது ரெண்டும் ஒரு புள்ளியில் சந்திக்குது, ஒரே இடத்துல வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அனிமல் கிங்டம் எல்லாம் பார்க்கும்போது. இப்போது இந்த சிறுத்தைக்கு இந்த மான் வந்து இறை, உண்மைதான். இந்த மான் வந்து அது இறை தேடி வருது, அது இன்னும் இறை கிடைக்கல. இப்போ இந்த மானுக்கு என்ன தோணுது, நான் சிறுத்தைக்கு இறையாகக்கூடாது, உயிர் தான் முக்கியம். இப்போ ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க காலங்காத்தால், ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் ஓடும்போது. இப்போ மானோட மனசில் என்ன தோணுதான், நான் சிறுத்தையை விட ஒரு அடி எக்ஸ்ட்ராவாக ஃபார்வேர்டில் ஓடினா மட்டும்தான் நான் இன்றைக்கி உயிர் படைக்க முடியும். அந்த ஆற்று இருக்குது, அந்த ஆற்றை கடந்து போயிட்டேன்னா சிறுத்தை வராது. ஸோ அப்போ நான் 1 feet எக்ஸ்ட்ராவாக ஃபாஸ்ட்டாக நான் சிறுத்தையை விட ஓடணும். சிறுத்தை தான் இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் அனிமல், அது ஓடுதான். அதை ஓடுறதே நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம், டிஸ்கவரியில் நிறைய தடவை பார்த்துருக்கலாம், டிஸ்கவரியில் பார்த்துருக்கலாம். சிறுத்தை என்னென்னா, நான் இதை சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா எனக்கு இருக்கிறது இது ஒன்று தான், இன்றைக்கி இது கிடைக்கலாம் நான் காஞ்சிடுவேன். அப்போ நான் வந்து அதை அடிக்கணும், ஓடுது. இப்படி தான் மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. இந்த மார்க்கெட்டில் என்ன போட்டி, வியாபார போட்டியில் என்ன நடந்துட்டுருக்குன்னா, கன்சியூமர் வாடிக்கையாளர் நினைக்கிறத விட ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நான் யோசிக்கணும், அவர் என்ன யோசிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு மார்க்கெட்டிங் பீப்புள் யோசிக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பிளேஷன் சார் இதை கேட்கும்போதே. இப்போ அப்போது நம்மளால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது, கஸ்டமர்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க, அல்லது நீடு அப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். அதான் டிசைட் பண்ணுறோம், நம்ம தான் டிசைட் பண்ணுறோம், முக்கால்வாசினா நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். இப்போ நான் அந்த சிறுத்தை கதைக்கே வரேன். இப்போ இந்த வாடிக்கையாளர் இருக்கார், அவருக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, சாய்ஸ் இருக்குது. ஒரு காலத்தில் சாய்ஸ் கிடையாது, ஏதோ ஒன்று தான் இருக்கும். அதே அந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் சொன்னேன், ஒன்று தான் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது நிறைய ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு, அதனால தான் அவங்களும் கலர் கலராக மாற்றுறாங்க, குட்டியாக வைக்கிறாங்க, பெருசாக வைக்கிறாங்க, நிறைய பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவர் யோசிக்கிறார், வாடிக்கையாளர் யோசிக்கிறாரு, எனக்கு தான் சாய்ஸ் அதிகமாக இருக்குல்ல,
ஐ கேன் சூஸ் எனி திங் ஐ லைக்ன்றார். நான் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலான்றார். இப்போ இவங்க யோசிக்கிறாங்க, அப்படி நிறைய சாய்ஸ் உள்ள அந்த வாடிக்கையாளர் யோசிப்பதை விட நான் அதிகமாக இவங்க. அப்போது போட்டி எங்கே நடக்குதுன்னா, இங்கே நடக்குது. நாங்கள் சொல்லுவோம், இரண்டு காதுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியோட லென்த் எவ்வளோ தெரியுமா? 6 இன்ச்சு. ஓகே, உங்கள் ஒரு காதுக்கும் இன்னொரு காதுக்கும் உள்ள 6 இன்ச்சஸ் பிட்வீன் 2 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 6 இன்ச்சில் தான் நம்ம புத்தி வேலை செய்யுது. அப்போ இந்த மார்கனி மேன் உள்ளே உட்காந்துருக்காரு, அவர் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறாரு, டேட்டா எடுக்கிறார், ரிசர்ச் பண்ணுறார், பண்ணி ஒரு கட்டமைப்பை நிறுவறார். அவர் நம்ம என்ன சொல்கிறோம் ரோட்டில், அவர் மார்க்கெட்டிங்கில் இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறோம். நியாயமா? கண்டிப்பாக அநியாயமாக தான் தோணும். பல கோடி வியாபாரத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பில் ஒர்க் பண்ணுறவர் வந்து ஒரு சாதாரணமாக மார்க்கெட்டிங் பீப்புளை வந்து நீங்கள் சொல்கிறது நியாயமா? கண்டிப்பாக நியாயம் இல்லை தான் சார். நானே அதை வந்து அக்செப்ட் அவங்களுக்காக இப்போ நான் பேசியிருக்கேன். கண்டிப்பாக சார், எனக்கு என்ன விஷயம்னா, எப்படி இக்னைட் பண்ணணுங்கிறதுக்கான முக்கியமான பிரசா இதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது எல்லாமே ஆண்டர்பிரனர் பேஸாக தான் பார்க்குறோம். நம்ம இந்த ஷோவே நம்ம அதை பற்றி கொண்டு போகிறோம். ஆமாம். ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் இது எல்லாத்தையுமே எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியும் ஆக்சுவலி? பாருங்கள், இப்போ நான் இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இன்னும் கஸ்டமர் பக்கமே வரல, இன்னும் கஸ்டமர் நிறைய இருக்குது, நம்ம போக போக அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எஸ் ஒரு அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும் என்பது புரிஞ்சிச்சா? புரியுது. அறிவியல் இருக்கணும், எமோஷன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், டேட்டா தரவுகளோடு பேசணும். அப்போது ஒரு ஆண்டர்பிரனரோட வேலை, அவர் தான் முதலாளி, அவர் எப்படி யோசிப்பார்? இதை எனக்கு ஒரு கரெக்டான மார்க்கெட்டிங் பர்சன் என் கம்பெனிக்கு வேணும்னு நினைப்பாரா இல்லையா? கண்டிப்பாக நினைப்பாரு. அதுதான் அவருடைய வேலை. நான் முதலேயே போன எபிசோடில் சொன்னேன், ஒரு ஆண்டர்பிரனரோட வேலை ஒரே வேலை தான், எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் தரமான ஆட்களா, அந்த வேலையை செய்கிறதுக்கு ஹையஸ்ட் லெவலில் திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் இருக்காரா நம்மகிட்ட, அதை மட்டும் அவர் கூர்ந்து நோக்கி அவரை மோட்டிவேட் பண்ணி அவரை சப்போர்ட் பண்ணி அவரை குஷிப்படுத்தினாலே போகிறோம். அவர் மற்றெல்லாம் பண்ணிவிடுவார். நான் இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு தள்ளி கூட இந்த மார்க்கெட்டிங் பற்றி நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, சிறு மற்றும் குறுந்தொழிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? மார்க்கெட்டிங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் போய் விவரம் ஃபோன் அடித்து ஒரு 10 கம்பெனி கேட்டு பாருங்கள், எத்தனை கம்பெனிலாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த ஓனரே தான் மார்க்கெட்டிங் பண்ணுவார். ஒரு ஓனராக இருக்கக்கூடிய பண்ணக்கூடாதா? பண்ணலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் நீங்கள் அதை பண்ணலாம். அந்த அதையும் நான் செய்கிறேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. அதனால தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அவருக்கு ஏன் ஸ்ட்ரெஸ்ஸு? என்னுடைய வேலை வந்து எனக்கு மார்க்கெட்டிங் தெரியாது, ஆனால் எனக்கு பிஸ்னஸ் ரன் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை பண்ணக்கூடாது. அது கூட்டினா ஆளை போடணும், அதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது எல்லாம் இல்லாத வராது உங்களுக்கு. அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஆனால் சிறப்பாக செய்வார் அவர். இதை நிறைய கம்பெனியில் பண்ணுறதில்ல. ஏன் அந்த வானத்தில் ஏற முடியல அப்படின்னா, டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். அதை ஸ்ட்ராங் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் யாரெல்லாம் எனக்கு என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லை தீர்மானிக்கணும் இல்லையா? அது எப்படி நான் தீர்மானிக்கிறது கண்டுபிடிக்கிறது? அதான் இப்போ வந்து இதுக்கு தான் வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கு நான் போகிற ஒரு எபிசோடில் சொன்னேன், ஒரு 7 பேர் தேவை அவங்கள சுற்றி. தனி மனிதருக்கு 7 பேர் தேவை நீங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஒரு லீடர்ஷிப்பை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் வந்து இது ரொம்ப பெரிய பட்டவர்த்தனமாக பேசுறது நினைக்க வேண்டாம். இது எல்லார் வீட்லேயும் ஒரு தாத்தா இருப்பார், ஒரு மாமா இருப்பாங்க, ஒரு அத்தை இருப்பாங்க, மெச்சூர்டு அத்தையாக இருப்பாங்க, மெச்சூர்டு தாத்தாவாக இருப்பார், அப்புறம் யாரோ ஃப்ரெண்டு இருப்பாங்க, அப்பாவோட ஃப்ரெண்டு பயங்கரமாக நாலெட்ஜபிளாக இருப்பார். அவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் போய் பேசியிருப்பீங்க, கலந்து பேசியிருப்பீங்க. சில பிரச்சனை வரும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அங்கிள், எனக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்கன்னா அவர் வந்து டே இங்கே வாடா இப்படி பண்ணு, இங்கே போ, அந்த லாயர் பாரு சொல்லாரா இல்லையா? சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம எல்லாருக்குமே 70 மென்டர் இருக்காங்க நமக்கு. என்ன ஒன்று அவங்களாம் வந்து சொல்லிக்கிறது இல்லை பெருமையாக, நான் உனக்கு பண்ணி கொடுத்தலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க. இதெல்லாம் ஒரு நம்ம ஊரில் எல்லாம் பெருமையாலாம் பேச மாட்டாங்க. இப்போ தான் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், பை டிஃபால்ட் நடந்து தான் இருக்குது. ஒரு ஆண்டர்பிரனர் முக்கியமாக வந்து என்ன நினைக்கணும்னா, நான் என் கட்டமைப்பு செய்யும்போது அதுக்கு ஒரு ஆலோசகரை வச்சுக்கிறது நல்லது, ஒரு மென்டார், ஒரு கோச், ஒரு அட்வைசர் கூட வச்சுக்கிறது நல்லது. அவங்க சொல்லுவாங்க, சார் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், இந்த மாதிரி பண்ணலாம் சார். ஏன்னா ஒரு பிரெயின் ஒரே ஆங்கிளில் திங்க் பண்ண போல ஒரு 4-5 பிரெயின் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். ரிசல்ட் பெட்டராக இருக்கும், இலகுவாக நம்ம இலகுவாக பண்ண முடியும், சிக்கல்களை குறைக்க முடியும். ஸோ கட்டமைப்பு என்பது மனித கட்டமைப்பு, ஹியூமன் கேபிட்டல். அதை நம்ம கரெக்டாக கட்டமைச்சிட்டோம்னா, அவங்க அது எப்படி கட்டமைக்கணும், என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும், அது எப்படி நிர்வகிக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து போக போக கூட நம்ம தீர அனலைஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, எல்லாமே ஒழுங்காக நடக்குதா, கரெக்டான வேலை தான் போதா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா நடக்குது அப்படிங்கிற நின்ற முடியாது இல்லையா? அது எப்படி? உங்களுக்கு ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன், ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சி, ஒரு நிறுவனத்துக்குள்ளே இல்லை, அது பேர் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு பேர், ஒர்க் ஃப்ளோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுடைய டிவி சேனல்லையும் எடுத்துக்கோங்க,
உங்கள் முதலாளியை இந்த இந்த வீடியோ பார்த்தாருன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். எப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு எத்தனை டாஸ்க் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஆதன் தமிழ்லேயே? என்ன கேட்குறீங்க? ஆமாம், நீங்கள் இல்லை உங்கள் நிறுவனம் டாஸ்க். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணுறீங்கள, இது வந்து ஒரு டாஸ்க்னு வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு அஞ்சு டாஸ்க் இருக்கலாம். இல்லை, இந்த டாஸ்க்கு உள்ள ஒரு 50 டாஸ்க் இருக்குது. ஆமாம், அது இருக்குது. கேமராமேன் இருக்காரு, ஷூட் பண்ணுறாங்க, டீ கொடுத்தாங்க வந்து, கரெக்டா? எஸ். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு 1000-1500 டாஸ்க் நடக்கும். இந்த 1500 டாஸ்கையும் மொத்தமாக ஒரு ஒரு கோணிப்பையில் போட்டு குலுக்கி எடுக்கிற மாதிரி இதை நம்ம மொத்தமாக போட்டு இந்த டாஸ்கை பிரிக்கணும். இப்போ இந்த டாஸ்கை பிரித்து இந்த 50 டாஸ்க்கு இந்த டயத்துக்குள்ளே இந்த 5 பேர் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறது தான் ஒர்க் ஃப்ளோ. இந்த ஒர்க் ஃப்ளோ இப்போது சாஃப்ட்வேர் கம்பெனியில் 200,000 பேர் வேலை செய்கிறாங்க. வெளிநாட்டில் கஸ்டமர் இருக்கார். இந்த 200,000 பேரும் ஒரு 10 லொக்கேஷனில் இந்தியா ஃபுல்லாக பரவியிருக்காங்க. அவங்க எல்லோரும் அவங்க உள்ளே போனீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டேபிள் இருக்குது, அதில் ஒரு லேப்டாப் இருக்குது, எல்லோரும் கம்ப்யூட்டரில் வச்சு தட்டிகிட்ருக்காங்க. கஸ்டமர் வேறு எங்கேயோ இருக்கார், கண்ணால் கூட பார்க்கல. இந்த 200,000 பேர் சேர்ந்து ஏதோ தட்டுறாங்க. அந்த தட்டுறது எல்லாமே அங்கே போய் சேருது. கஸ்டமர் ஹாப்பி, குமுதா ஹாப்பி மாதிரி கஸ்டமர் ஹாப்பி, பணம் வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிக்கிறாங்க. எப்படி நடக்குது, என்ன நடக்குது அங்கே? ஒரு ஃபேக்ட்ரி போனீங்கன்னா அங்கே ஒரு பொருள் எடுத்து அடித்து உடச்சி ஷேப் பண்ணி ப்ராடக்டாக வெளில வருது. ஃபவுண்ட்ரிமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 800 ஃபவுண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர் இன்ஜினியரிங், நீங்கள் ஒரு இன்ஜினியர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் சாஃப்ட்வேரில் நடக்குது எதுவுமே யாருக்காவது வெளில தெரியுதா? இவங்க பேசவும் மாட்டிட்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிலாம் போனால் ஒரு உரக்க பேசுவாங்க, கத்துவாங்க, சத்தம் இருக்கும், நாய்ஸ்லாம் இருக்கும். அங்கே பேச்சும் இல்லை, ஒரு கீபோர்டு சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஆனால் வேலை எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ரிசல்ட் வந்து மாதம் மாதம் அவங்க கம்பெனியாக பயங்கரமாக ஷேர் மார்க்கெட்டில் வளர்ந்துட்டே போகுது. எப்படி பண்ணுறாங்க? ஒரு ப்ராசஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒர்க் ஃப்ளோ இருக்குங்க, ஒரு ப்ராசஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ். அதன் பேர் வியாபாரத்தை கட்டமைக்கும் ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணணும். அது யார் பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் ஆண்டர்பிரனரால் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய சிந்தனைகள்லாம் வேறு போயிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்ஸை கூட வச்சுப்பார். ஒன்று அவங்க எம்ப்ளாயாக இருக்கலாம், டாப் லெவல், அது பேர் தான் சீனியர் மேனேஜ்மெண்ட், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு. ஒருத்தர் ரெண்டு பேர், சின்ன கம்பெனியாக ஒரு ஜென்ரல் மேனேஜர், ஒரு மேனேஜர், ஆனால் விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும். அவர் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு வரும்போது தான் அதை பண்ண முடியும். ஆறு எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு டிஃபைன் பண்ணுறது. இதனால தான் ISO இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராசஸ் நிறைய இருக்குது, ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா எந்த எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், எதுவுமே வந்து தரம் வந்து நிர்ணயம் செய்யணும், எடுத்தங்கவுத்தன் யார் யாரோ ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ரெகுலேஷன்ஸ்லாம் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் தான் வந்துருக்கு. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்லாம் நம்ம இந்தியா முன்னேற்றி வந்துட்டுருக்கு. பல நிலைகளை நம்மளே பார்க்குறோம்ல. எஸ், நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல நிலைகள் முன்னேறி இருக்கும். எதனால்? ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் ஆண்டர்பிரனருக்கு மிக முக்கியமான ஒரு இக்னைட்டிங் வேலை. அது அது செட் பண்ணிட்டாருனாலே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வில் ஃபங்க்ஷன். நான் எப்பவுமே யோசிச்சது உண்டு, சின்ன வயசில் எப்படி வந்து ஒரு ஆள் வந்து இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறாரு, 10,000 பேர்லாம் வேலை செய்கிறாங்க, அவருக்கும் 24 மணி நேரம் தானே டைம் இருக்குது, எனக்கு 24 மணி நேரம் டைம் இருக்குது, அவரால் எப்படி இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவாக்க முடியுது? வெறும் பணம் போட்டால் வராது. அந்த லீடர்ஷிப், தலைமை பண்பு இருக்கணும், அப்போ தான் செய்ய முடியும். இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். நீங்கள் அரசியலில் பொருத்தி பார்க்கலாம், கவர்மெண்ட்டில் பொருத்தி பார்க்கலாம், இல்லைன்னா நிர்வாகம் செய்ய முடியாது. அந்த தலைமை பண்பு இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை 10 பேருக்கு பிடிக்கும், 100 பேருக்கு பிடிக்காது இல்லையா? அது எல்லாத்தையும் தாங்கி தான் நிற்கணும். அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மனப்பக்குவம் தேவை, எவ்வளோ ஒரு புரிதல் தேவை. இதெல்லாம் வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கு தேவையான சிறப்பு அம்சங்களாக நான் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமா சார், ஒரு ஆண்டர்பிரனர் வந்து கம்பெனி எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு வரணும்னா என்னமா விஷயங்கள்லாம் பண்ணணும், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த எபிசோடில். அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் பேசியிருக்கிறோம். ரொம்ப நன்றி ஆனந்த். நன்றி, தேங்க்யூ.